ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கிருபா சமுத்திரம் சுமுகம் திரணேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரமனந்த ரூபம் சிதம்பரேஷம் ஹிருதி பாவயாமி. எம்பெருமானுடைய ஈஸ்வர கிருபை. பாடல் பெற்ற சிவாலயங்களிலே அதி ஆச்சரியகரமாக விளங்கி அருள் பாலிக்கக்கூடிய உன்னதமான ஒரு சிவக்ஷேத்திரம் சிவாலயம். தலம் மூர்த்தி தீர்த்தம் என்று எல்லாவற்றாலும் உயர்ந்து விளங்கக்கூடிய திருவேட்கலம் எனும் திவ்யக்ஷேத்திரம். அது என்ன திருவேட்கலம் என அழைக்கப்படுகிறது? வேடு களம், திருவேடு களம் என்பதே மருவி திருவேட்கலம் என அழைக்கப்படுகிறது. மூலவர் பாசுபதேஸ்வரர் பாசுபதநாதர், உமையம்பிகை நல்ல நாயகி கிருபாநாயகி. மிக பழமையான ஒரு சிவாலயம், யுகத்துக்கு முன்னால் தோன்றிய பெருமைக்குரியது. அழகான ஒரு ஆலயத்தை எவ்வாறு ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், திருவேட்கலத்தினுடைய ராஜகோபுரத்தில் உள்நுழைந்து துஜசம்பத்தினுடைய அருகாமையிலே நின்று மகாமண்டபத்திலே நின்று இறைவனையும் இறைவியும் கண்ணாரக் கண்டு கோஷ்டமூர்த்திகளை நாம் தரிசித்து பரிவாரத்திலே விளங்கக்கூடிய விநாயகர், முருகப்பெருமான், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர் ஆகிய சன்னதிகளை வலம் வந்து கருவறையிலே சுஜம்பு மூர்த்தியாக லிங்கத் திருமேனியாக எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய மூலமூர்த்தியை கைத்தொழுது நமசிவாயா எனும் மகாமந்திரமான பஞ்சாட்சரத்தை ஓதி சில நிமிஷ காலம் அமர்ந்தால் மனம் மொழி மைகளால் சிந்தித்து அருள் பெறுவதற்குரித்தான ஒரு சிவாலயம். அந்த சிவாலயம் எவ்வாறு அமைய வேண்டுமோ அப்படியே அமைத்து அருள் பாலிக்கக்கூடிய அதி உன்னதமான ஒரு சிவக்ஷேத்திரமாக விளங்கி அருள் பாலிக்கிறது. நல்ல வாய்மொழி, நல்ல சொல் வளம் வேண்டும் என்று கேட்டால், இங்கிருக்கும் இறைவனை பில்வார்ச்சனை செய்து வணங்கி வழிபட வேண்டும். நல்ல ஞானம் நமக்கு வர வேண்டும் என்று கேட்டால், பிரதோஷ காலத்தில் தங்கியிருந்து காராம்பசு பால் கொண்டு இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்வித்து ஆலயத்தை வலம் வந்தால் எவை வேண்டுமோ அவற்றை தருவதற்கு சித்தமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய கருவறை மூலவர் பாசுபதேஸ்வர பெருமான். உன்னதமான ஒரு தீர்த்தம், கிருபா தீர்த்தம் என்கின்ற பெருமைக்குரியது. இதற்கு நல தீர்த்தம் என்ற வேறொரு பெயரும் உண்டு. கருணை கடலாகிய வள்ளல் சிவபெருமான் பக்தியின் மேல் பொருட்டு யார் பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு அருள் புரிகின்றான். அப்படியே அமைந்த ஒரு உன்னதமான ஒரு சிவாலயம் அது. நூறாண்டுகளுக்கு முன்பாக செட்டிநாட்டை சேர்ந்தவர்கள் ஆலயத்தை புனரமைத்து தந்திருக்கிறார்கள் எனும் பெரும் சிறப்பு. செட்டிநாட்டிலே எவ்வாறு ஆலயம் இருக்கின்றதோ அதே போன்ற அமைப்பிலே காண முடியும். தட்சிணாமூர்த்தியினுடைய திருவடியில முயலகன் இல்லை. விக்கிரகங்கள் எல்லாம் மிக பழையது, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தியது, யுகத்துக்கெல்லாம் முந்திய இறைவன் ஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் போற்று புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிதப்பதி. இத்திருத்தலத்திலே தங்கியிருந்துதான் சிதம்பரத்தை கண்டு தரிசனம் செய்திருக்கிறார்கள் அடியார்கள் ஒரு காலத்தில். சிதம்பரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு புண்ணிய பூமி. சிதம்பரத்தினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்திலே அண்ணாமலை நகரிலே அமைந்திருக்கிறது. அன்பர்களே, புராணம் என்றால் பழையது என்பது பொருள்.
புராணம் என்கின்ற சொல் பழையது மட்டுமல்ல, இன்றைக்கு இது புதியது என்பதாகிறது. புராணவம் என்பதனுடைய சொல் மருவி புராணம். பிரா என்கின்ற சொல் பழமை, நவ என்கின்ற சொல் புதுமை, இரண்டும் கலந்தது புராணம். ஆகவே இவ்வாலயத்தினுடைய புராணம் எவற்றை குறிப்பிடுகிறது, எந்த காலம் என்றால் மகாபாரத காலம். மகாபாரத காலத்தில் ஒரு நாளைக்கு அர்ஜுனன் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறதே பகவான் பரமாத்மா பக்கத்தில் வந்து, எனப்பா நீ இப்போ சாமி இப்படி உட்காந்துருக்க என்ன காரணம், ஒன்றும் புரியலை அப்படின்னானாம். கவலைப்படாத, எல்லா அஸ்திரங்களையும் உன்னுடைய பிதாவான தேவேந்திரன் கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கினுட்ட, ஆனால் ஒரு அஸ்திரத்தை வாங்கினுட்டேன்னா கவலைப்பட வேண்டாம். அதற்கு பேர் பாசுபதம்னு பேர். பாசுபதம் சிவபெருமானிடத்தில் இருக்கிறது. சிவபெருமானை சிவபூஜை புரிந்து நீ பெற முடியும். ஆகவே சிவபூஜை புரிவதற்கு உரித்தான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சிவ ஆராதனை செய், உன்னுடைய கலக்கம் தெளிந்து சித்தியடைவாய். எங்கெங்கோ தேடி திரிந்து கடைசியாக இறுதியிலே மூங்கில் காடாக இருக்கக்கூடிய, வேணு வனமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்த உடனே மனது ஏதோ சாந்தமாயிற்று அர்ஜுனனுக்கு. ஆகவே இங்கே வெகு காலம் ஒற்றை காலை பூமியிலே வைத்து கொண்டு, ஒரு காலை மடக்கி கொண்டு, இரண்டு கரங்களையும் தலைமேல் தூக்கி வைத்து கொண்டு, பஞ்சாட்சர மந்திரத்தினால் இறைவனை நெக்குருக வழிபட்டு பூஜித்து, நினைத்து 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 வழிபட்டு வரும் சமயம், இந்த அகோரமான தியானமோ தபசோ சிவபெருமானுடைய ஒரு அனுகிரகத்தை எளிதாக பெற்றுவிட முடியும். ஆனால் இவ்வளவு அகோர தபம் எதற்காக? துரியோதனன் பார்த்தான், இவன் ஏதாவது அஸ்திரத்தை பெற்றுவிட்டால் என்ன செய்வது என மூக்காசுரன் எனும் ஒரு அசுரனை, பன்றியினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு இவனை ஏதாவது ஹிம்சை செய் என்று அனுப்பினான். இரவு பகல் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு கடினமான தபஸ். அவனுக்கு அருள் புரிவதற்காக இறைவன் வேடுவ வடிவம் தாங்கி, வேட்டுவச்சி வடிவம் தாங்கி, இறைவனும் இறைவியும் இறங்கி இந்த மூங்கில் காட்டில் வரும்போது அந்த பன்றியை கண்டார்கள். சிவபெருமான் தன்னுடைய கரத்தாலே அடித்தார். அதே சந்தர்ப்பத்திலே அர்ஜுனன் தானும் இந்த பன்றியினுடைய தொந்தரவு தாங்க முடியவில்லையே என்று அடித்தான். இருவருடைய அம்பும் பட்டது, பன்றியும் கீழே விழுந்தது. அருகிலே சென்று பார்த்தார்கள், வேடுவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நான் அடித்தது, என்னுடைய அம்பு பட்டு இது இறந்தது என முதல்ல வாய் சொல் சண்டையும், பிற்பாடு ஒருவருக்கொருவர் மல்யுத்தமும் ஆயிற்று. வெகுநேரம் சண்டை. ஒரு காலகட்டத்துக்கு மேல் உமையம்பிகைக்கு கோபம் வந்தது. உமையம்பிகையை பார்த்து சிவபெருமான் அமைதியுரு, சில நேரம் நான் அர்ஜுனனிடம் விளையாடினேன் என காலால் எத்தினார் அவனை. அவன் நேராக சென்று ஒரு தீர்த்தத்திலே விழுந்தான். அதுதான் கிருபா தீர்த்தம் எனும் புண்ணிய தீர்த்தம். அங்கு விழுந்து எழுந்தான் இறைவனுடைய அருட்காட்சி. இறைவனும் இறைவியும் அவனுக்கு கருணையோடு அருள் புரிந்த காரணத்தாலே உமையம்பிகை கிருபாநாயகி நல்ல நாயகி என அழைக்கப்படுகின்றால், சிவபெருமானை அடித்த அந்த தழும்போடு தான் ஏற்ற அந்த வடிவத்தோடு சுயம்புமூர்த்தியாக கருவறையிலே விட்டிருந்து அருள் பாலிக்கின்றார். அர்ஜுனனுக்கு அருட்காட்சி கொடுத்தார், அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார். அப்படியே இங்கேயே இருக்கின்றார் நமக்காக. அர்ஜுனனுக்கு தேவை பாசுபதம் எனும் அஸ்திரம், நமக்கு தேவை பக்தி எனும் அஸ்திரம். ஆகவே அந்த பக்தியை முக்திக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய பாசுபதேஸ்வரர் எனும் நாமம் கொண்ட அழகான இறைவன், அருள் புரியக்கூடிய இறைவன். இவ்வாலயத்தினுடைய ஸ்தல புராணத்தை விளக்கும் வகையிலே முன்மண்டபத்தில் புடைப்பு சிற்பமாக
அர்ஜுனனுடைய வடிவம், சிவபெருமான் வேடுவன் வேட்டுவச்சியுடன் வந்த வடிவம், சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த வடிவம் ஆகியவைகள் எல்லாம் கருங்கல் தூணிலே புடைப்பு சிற்கமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் நமக்காக. வாழ்விலே ஒரு முறையேனும் சென்று இவ்வாலயத்தை வலம் வந்து தொழுவோம், அருள் பெறுவோம், ஆனந்தமடைவோம். நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் நம் எல்லோருக்கும் சகலவித சௌபாகியம் தந்தருளி செய்யட்டும் எனும் பிரார்த்தனையோடு, ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ.